நாம் இன்று ஆறாம் வகுப்பு தமிழ் ஏற்றி பாடப்புத்தகத்தில் ஒரு சில பாடங்களை படிக்கப் போகிறோம். உங்களுக்கு ஏற்றி பாடப்புத்தகங்கள் இரண்டு பாடப்புத்தகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் முதல் பாடப்புத்தகம் பகுதி ஒன்றில் மூன்று அலகுகளை நாம் படித்து முடித்துவிட்டோம். இன்று உங்களுக்கு இரண்டாவது பகுதி, ஏற்றி புத்தகத்தில் உள்ள இரண்டாவது பகுதியில் உள்ள நான்காவது அலகு தான் இன்று நான் உங்களுக்கு எடுக்க இருக்கிறேன். அலகு நான்கு, சின்னஞ்சிறு மலர்கள். அலகு நான்கு, சின்னஞ்சிறு மலர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கதைகளும் பாட்டுகளும் கவிதைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நாம் வாசித்து அவற்றிற்கான செயல்பாடுகளையும் செய்ய முயற்சி செய்வோம். என்னால் மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய ஏற்றி பாட புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு முந்தைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுத்திருப்பீர்கள் என நினைக்கிறேன். செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து பார்க்க வேண்டும், வாசித்து படிக்க வேண்டும். சின்னஞ்சிறு மலர்கள் என்ற தலைப்பின் கீழ் முதல் பகுதியாக, முதல் துணை அளவாக, நண்பனே நண்பனே என்ற ஒரு பாடப்பகுதி உள்ளது. ஒரு பாடப்பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அந்த நண்பனே நண்பனே என்ற தலைப்பின் கீழ் என்ன கதைப்பகுதி உள்ளது என்று ஆசிரியர் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். உங்களுடைய ஏற்றி பாட புத்தகத்தில் உள்ள ஒரு கதை, அல்லது நான்கில் உள்ள ஒரு கதை தான். ரவியும் மூர்த்தியும் நண்பர்கள். ரவியும் மூர்த்தியும் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். மூர்த்தி நான்கு நாளாக பள்ளிக்கு வரவே இல்லை. ரவியிடம் நண்பர்கள் அனைவரும் கேட்கிறார்கள், எங்கே மூர்த்தி, எங்கே காணவில்லை, நான்கு நாள் ஆகிவிட்டது அவன் பள்ளிக்கு வந்து. ஆசிரியர்களும் கேட்கிறார்கள், எங்கடா அவனோட தோஷத்தை காணோம் என்று கேட்கிறார்கள். ரவிக்கும் தெரியவே இல்லை. மூர்த்தி ஒரு கிராமத்தில் வசிக்கிறான். ரவியினுடைய ஊரை கடந்துதான் நாம் அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும். ரவி ஒரு முறை மட்டும் மூர்த்தியினுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறான், ஒரு குடிசை வீடு. ரவியுடைய அப்பாவிற்கு சொந்தமான, ரவியினுடைய அப்பாவினுடைய பெயர் முருகேசன். முருகேசனுக்கு சொந்தமான ஒரு செங்கல் சூளையில் தான் மூர்த்தியினுடைய அப்பா வேலை செய்கிறார். என்றால் ரவிக்கு ஒரே குழப்பம், என்னடா இது, மூர்த்தியை நான்கு நாளாக பள்ளிக்கூடத்திற்கு வரவே இல்லையே என்று. அவனுக்கு சாப்பிட முடியவில்லை, தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் இவர்கள் இருவரும் ஒன்றாகத்தான் பள்ளிக்கு வருவார்கள் போவார்கள். ரவியினுடைய அப்பா நீ பள்ளிக்கு பஸ்ஸில் போ என்று பணம் கொடுத்தாலும் மூர்த்திக்கு வேண்டி அவன் நடந்துதான் போவான். இருவரும் பேசிக்கொண்டே நடந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்வார்கள். அதனால் ரவியை காணாததுனால் மூர்த்தியை காணவில்லை என்று ரவிக்கு ஒரே குழப்பம். விடுமுறை விட்டதும் அவன் என்ன செய்கிறான், அம்மாவிடம் சொல்லிவிட்டு நான் போய் மூர்த்தியை பார்த்து விட்டு வருகிறேன் என்று தன்னுடைய நண்பர்களான சிவாவையும் அழைத்து கொண்டு அவன் மூர்த்தியை தேடி அவனுடைய கிராமத்திற்கு போகிறான். அங்கே சென்றால் மூர்த்தியினுடைய வீடு பூட்டி கிடக்கிறது. பக்கத்து வீட்டு பாட்டியிடம் கேட்டபோது, மூர்த்தி நீ பள்ளிக்கெல்லாம் வரமாட்டான், அவன் அவன் அவர்களுடைய அப்பாவுடன் சேர்ந்து செங்கல் சூளைக்கு வேலைக்கு சென்று விட்டான், நீ அவனே அங்கே போய் பார் என்று அந்த பாட்டி கூறுகிறாள். செங்கல் சூளைக்கு வழி தெரியுமாடா என்று நண்பர்கள் கேட்டவுடன், எனக்கு தெரியும், வாங்க நான் கூட்டு போறேன்னு ரவியும் போறார். மூன்று பேருமாக நடந்து செங்கல் சூளைக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு நபரிடம், இங்கே மூர்த்தி என்கிற பையன் வேலை செய்கிறானே, அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறான். அந்த நபர் ரவிக்கு தெரிந்த ஒரு நபர், ரவியை நன்றாக தெரிந்த ஒரு நபர். அவர் அவனை திட்டுகிறார், நீ ஏன் இங்கே எல்லாம் வந்தாய், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி திட்டுறான். மூர்த்தி எங்கே என்று அவன் கனத்த குரலில் கேட்கிறான். மூர்த்தி அங்கே இருப்பான், அவனுடைய அப்பாவுடன் சேர்ந்து செங்கல் சூளையில் வேலை செய்து கொண்டிருக்கிறான், போய் பார்த்துட்டு சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு சொல்றான். சரி என்று இவர்கள் மூர்த்தியை காண ஆவலோடு ஓடுகிறார்கள். மூர்த்தியும் இவர்களை கண்டதும் அவளோடு ஓடி வருகிறான். ரவி பாருடா, நான் இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ரவி மூர்த்தியின் அப்பாவிடம் கேட்கிறார், ஏன் நீங்க மூர்த்தியை பள்ளிக்கு விடவில்லை, ஏன் மூர்த்தி இங்கே வேலை செய்ய விட்டுருக்கீங்க? அதற்கு மூர்த்தியினுடைய அப்பா கூறுகிறார், தம்பி என்ன செய்ய, உங்க அக்கா வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்தா, இப்போ அவளும் கல்யாணம் முடிச்சு போயிட்டா, அதற்கு வாங்கிய கடனை எல்லாம் அடைக்க வேண்டாமா என்று கேட்கிறார்.
அதற்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் ரவி இப்படி நிற்கிறான். மூர்த்தி ஓடி வந்து ரவியிடம், ரவி என்னை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போயிரு, எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை, நான் எப்படியாவது படிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் என் அப்பாவிடம் சொல்லி உன்னை நான் இங்கிருந்து எப்படியாவது அழைத்து செல்கிறேன் என்று கூறுகிறான் ரவி. ரவி தன்னுடைய அப்பாவான முருகேசனிடம் சென்று, நீங்கள் மூர்த்தியை இங்கே வேலைக்கு அமர்த்தியது தவறு, அதனால் அவனை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறான். அதற்கு அவனுடைய அப்பா, அப்படியெல்லாம் அவன் உன்னுடைய தோழனாக இருக்கலாம், ஆனால் அப்படி பார்த்தால் பைசா பணம் நமக்கு நஷ்டமாகிவிடும் என்கிறார். உடனே ரவியும் வீட்டிற்கு சென்று விடுகிறான். ஒரு சில வாரங்கள் கடந்ததும் ரவியினுடைய அப்பாவிற்கு தொலைபேசியில் அழைப்பு வருகிறது. நாங்கள் உங்களுடைய செங்கல் சூளைக்கு வந்தோம், அங்கே நீங்கள் குழந்தைகளை வைத்து வேலை செய்கிறீர்கள், அது மிகவும் குற்றமானதாகும். பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை வைத்து நீங்கள் வேலை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது மிகவும் குற்றகரமானதாகும். அதனால் நீங்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், இல்லாவிட்டே உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், உங்களுக்கு 6 மாத சிறை தண்டனை கிடைக்கும் அல்லது அபராதம் நீங்கள் அடைக்க வேண்டும் என்று அவரை கண்டிக்கிறார்கள். உடனே முருகேசன் ஓடி வந்து, இனி இதுபோல தவறுகள் நடக்காது, நான் அபராதம் செலுத்தி விடுகிறேன் என்று கூறி பிள்ளைகளை விடுவிக்கிறார். அப்படி மூர்த்தி செங்கல் சூளையிலிருந்து விடுதலை பெற்று பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறான். மறுநாள் காலை பள்ளிக்கு சென்றதும் நண்பர்களிடம் மூர்த்தி கூறுகிறான், எப்படியோ அதிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன், நான் எங்கே படிக்க முடியாதோ என்று நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்கிறான். அதற்கு அவருடைய நண்பர்கள் கூறுகிறார்கள், நீ அதுக்கு ரவிக்கு தான் நன்றி சொல்லணும், ரவி தன்னுடைய அப்பா தான் என்று தெரிந்திருந்தும் அவர் மீது புகார் செய்தான். இப்படி அவருடைய செங்கல் சூளையில் குழந்தைகளை வைத்து தொழில் செய்கிறார்கள், குழந்தைகளை வேலைக்கு விடுகிறார்கள், அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கூறி புகார் கொடுக்கிறான். அதனைத் தொடர்ந்துதான் உயர் அதிகாரிகள் உங்களுடைய அப்பாவிடம் வந்து அவனை மீட்டனர். மூர்த்திக்கு ஒரே பெருமை, நமக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்திருக்கிறான் என்று மிகவும் பெருமை அடைந்தான். நீ உன்னுடைய அப்பா என்று அறிந்தும் நீ உன் அப்பா மீது புகார் கொடுத்து என்னை காப்பாற்றியிருக்கிறாய், நான் இந்த நன்றியை என்றும் மறவ மாட்டேன் என்றும் கூறுகிறான். அதுக்கு ரவி, தவறு யார் செய்தாலும் அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று கூறி, இதை வெளியில் யாரிடமும் சொல்லாதே என்று கூறிவிட்டு செல்கின்றனர். பின்னர் இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர். என்னால் மாணவர்களே, நாம் இந்த கதையை படித்த பிறகு நமக்கும் புரிகிறது, நீங்களும் குழந்தைகள்தான், உங்களுக்கு சில உரிமைகள் இருக்கின்றன, அனைவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும், அது உங்களுடைய உரிமை, நீங்கள் அந்த உரிமைக்கு மாறாக யார் நின்றாலும் நீங்கள் அதை எதிர்த்து நிற்கலாம், படிக்க வேண்டியது உங்களுடைய ஒரு உரிமையாகும், பள்ளிக்கு சென்று கல்வி கற்க வேண்டிய வயதில் நீங்கள் கல்வி கற்க வேண்டும். இங்கு மூர்த்திக்கு நடந்தது போல நிறைய குழந்தைகள் இன்னும் நம்முடைய இந்திய நாட்டில் குழந்தை தொழிலாளர்களாக இருந்து வருகின்றனர், இவற்றை எதிர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டும். அவ்வாறு ரவி செய்ததினால்தான் இன்று மூர்த்தி படிக்க முடிந்தது. நீங்களும் இந்த கதையை நன்றாக வாசித்து புரிந்து கொண்டு இதனோடு தொடர்புடைய ஒரு சில செயல்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன, அந்த செயல்பாடுகளை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பார்ப்போமா என்னென்ன செயல்பாடுகள் என்று பார்ப்போமா? கதை பகுதியை நீங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும். நண்பனே நண்பனே என்ற தலைப்பின் கீழ் உள்ள கதை பகுதிகளை நன்றாக வாசித்து பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய முதல் செயல்பாடு, ஒரு சில வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் பாடப்பகுதியை வாசித்து கண்டுபிடிக்கலாம். பார்ப்போமா என்ன வினாக்கள் என்று பார்ப்போமா? முதல் வினாவாக, மூர்த்தியை அவனது பெற்றோர் செங்கல் சூளைக்கு வேலைக்கு அனுப்ப காரணம் என்ன? மூர்த்தியை அவனது பெற்றோர் செங்கல் சூளைக்கு வேலைக்கு அனுப்ப காரணம் என்ன? மாணவர்களே, மூர்த்தியை அவரது பெற்றோர்கள் எதனால் செங்கல் சூளைக்கு வேலைக்கு அனுப்பினார்கள்? கதையை கேட்கும்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், ஒன்று வறுமை,
வறுமையின் காரணமாக அவர்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும். அந்த பணத்தினால் தன்னுடைய கடனை அடைக்கலாம் என்று எண்ணி அனுப்பினார்கள். நீங்களும் கதைப்பகுதியை வாசித்து பார்த்து இதற்கான விடையை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு கேள்வி உள்ளது. மூர்த்தி செங்கல் சூளைக்கு அதாவது வேலைக்கு அனுப்பப்பட்டதால் அவனுடைய எந்தெந்த உரிமைகள் மறுக்கப்பட்டன, அவனுக்கு எந்தெந்த உரிமைகள் கிடைக்காமல் போயின என்றும் நீங்கள் எழுத வேண்டும். உங்களுடைய ஏற்றி புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் சொல்லகராதிக்கும் பிறகு கடைசி பக்கத்தில் குழந்தைகளினுடைய உரிமைகள் என்று ஒரு சில கருத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. உங்களுடைய தமிழ் புத்தகங்களிலும் எல்லா புத்தகங்களிலும் பின்புறத்தில் கடைசி பக்கத்தில் குழந்தைகளினுடைய உரிமைகள் என்ற ஒரு தலைப்பு கொடுத்து குழந்தைகளுடைய உரிமைகள் என்னவெல்லாம் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று நீங்கள் அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். என்னவெல்லாம் என்று நாம் பார்ப்போமா? குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னவென்று பார்ப்போமா? அதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் சொல்லகராதிக்கு பிறகு ஒரு பக்கம் உள்ளது. அந்த பக்கத்தில் இவற்றிற்கான விடை உள்ளது. நாம் வாசித்து பார்ப்போமா? புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசித்து பார்ப்போம். குழந்தைகளின் உரிமைகள். பேசுவதற்கும் கருத்து வெளியீட்டிற்குமான சுதந்திரம், தனிநபர் சுதந்திரம் மற்றும் உயிர் பாதுகாப்பு உரிமை, வாழ்வதற்கும் வளர்வதற்குமான உரிமை, ஜாதி மத இன நிற சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு மதிப்பதற்கும் அங்கீகரிப்பதற்குமான உரிமை, உடல் உள பால் பலாத்காரங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் பராமரிப்பதற்குமான உரிமை, பங்கேற்பிற்கான உரிமை, குழந்தை தொழில் மற்றும் ஆபத்தான தொழில்களிலிருந்து விடுதலை, குழந்தை திருமணத்திலிருந்து பாதுகாப்பு, நமது பண்பாட்டை அறிந்து அதற்கேற்ப வாழ்வதற்கான உரிமை, புறக்கணிப்புகளிலிருந்து பாதுகாப்பு, இலவச கட்டாய கல்விக்கான உரிமை, விளையாடுவதற்கும் கற்பதற்குமான உரிமை, அன்பும் பாதுகாப்பும் நிறைந்த குடும்பத்தையும் சமூகத்தையும் பெறுவதற்கான உரிமை. அன்பு மாணவர்களே, இவைதான் குழந்தைகளினுடைய உரிமைகள். இதை வாசித்த போது உங்களுக்கு புரிந்திருக்கும், மூர்த்தி செங்கல் சூளைக்கு வேலைக்கு சென்றதால் அவனுடைய எந்தெந்த உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த உரிமைகளை பார்க்கும்போது தெரியும் அதில் எந்த உரிமை அவனுக்கு அங்கே மறுக்கப்பட்டது என்பதை. நீங்கள் உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். என்றால் உங்களுடைய அடுத்த செயல்பாடு என்ன என்று பார்ப்போமா? அடுத்த கேள்வி, ரவி தன்னுடைய தந்தைக்கு எதிராக செயல்பட காரணம் என்ன? உங்களுக்கே கதையை வாசிக்கும் போது புரிந்திருக்கும், ரவி தன்னுடைய தந்தைக்கு எதிராகவே புகார் கொடுத்தான். தன்னுடைய நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியும் தன்னுடைய தந்தைக்கு எதிராக அவன் புகார் கொடுத்தான். எதனால் புகார் கொடுத்தான் என்ற காரணத்தையும் நீங்கள் எழுத வேண்டும். உங்களுடைய அடுத்த செயல்பாடை பாருங்கள். அடுத்த செயல்பாடை பாரு, நமது சமூகத்தில் சிறுவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பும் சூழல் தற்போதும் உள்ளது. இதற்கு எதிராக பாலர் தொழிலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு கோரிக்கை மனு எழுதுங்கள். அடுத்த செயல்பாடாக ஒரு கோரிக்கை மனு உள்ளது. அதாவதாக இன்றும் நம்முடைய நாட்டிலும் நம்முடைய பகுதிகளிலும் ஒரு சில குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிறார்கள். இதனை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி சிறார் தொழில்முறை ஒழிப்புத்துறை அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு நாம் எழுத வேண்டும். கோரிக்கை மனு எழுதும் போது அனுப்புனர் நாம் யார் எழுதுகிறோமோ, நம்முடைய பெயர் முகவரி, பெறுநர் நாம் யாருக்கு இந்த கோரிக்கையை எழுதுகிறோமோ அவருக்கு அவருடைய பெயரும் முகவரியும், அடுத்ததாக நாம் என்ன கருத்தை கூறப்போகிறோம், பொருள் என்ன கருத்தை பற்றி எழுதுகிறோம். எங்களுடைய பகுதியில் இவ்வாறு இன்றும் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பி அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்பதை குறித்து எழுதி நீங்கள் கையொப்பமிட்டு ஒரு கோரிக்கை மனு நீங்கள் எழுத வேண்டும்.
அதையும் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக இறுதியாக ஒரு செயல்பாடு உள்ளது. அது என்ன செயல்பாடு என்று பார்ப்போமா? அந்த செயல்பாடை பாருங்கள். குழந்தை தொழில் ஒழிப்பை வலியுறுத்தி முத்திரை வாக்கியங்கள் எழுதுங்கள். குழந்தை தொழில் ஒழிப்பை வலியுறுத்தி முத்திரை வாக்கியங்கள் எழுதுங்கள். ஒரு சில முத்திரை வாக்கியங்களை ஆசிரியர் கூறுகிறேன். நீங்கள் அவற்றையும் எழுதி எடுத்துக்கொண்டு நீங்களும் புதியதாக இதுபோல முத்திரை வாக்கியங்களை உருவாக்க வேண்டும். சாலை செல்லும் வயதில் தொழிற்சாலைக்கு அனுப்பாதே. கல்வி கற்கும் வயதில் கல்லுடைக்க சொல்லாதே. ஏடி எடுக்கும் கரங்களால் மாடு மேய்க்க சொல்லாதே. ஏட்டை சுமக்கும் வயதில் மூட்டை சுமக்க செய்யாதே. இவைதான் ஒரு சில முத்திரை வாக்கியங்கள், குழந்தை தொழில் முறையை ஒழிப்பதற்கான ஒரு சில முத்திரை வாக்கியங்கள். இது போல இவற்றையும் எழுதி, இது போல வேறு சிலவற்றையும் நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். கதை பகுதியை நன்றாக வாசித்து இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். செயல்பாடுகளை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மாணவர்களே, அடுத்ததாக அலகு 4 முதல் துணை அலகை நாம் படித்தோம். நண்பனே நண்பனே, அடுத்ததாக புதுமை பூக்கட்டும் என்ற ஒரு பாடல் பகுதி உள்ளது. அதை பார்ப்போமா? புதுமை பூக்கட்டும் பாடல் பகுதியை ஆசிரியர் வாசிக்கிறேன். நீங்களும் கவனமாக அதை பார்க்க வேண்டும். புதுமை பூக்கட்டும், புதுமை எண்ணம் பூக்கட்டும், புதுமை வாழ்வை மலரட்டும், புதுமை செயலை ஆளட்டும், பொல்லா செயல்கள் மாளட்டும், புதுமையான ஆக்கங்கள் பொழுதும் ஓங்கி பெருகட்டும், புதுமை புதுமை என்றெங்கும் பொலிந்து நலமை காட்டட்டும். ஏற்ற தாழ்வு மாற்றங்கள் எல்லாம் ஓடி ஒளியட்டும், போற்றத்தக்க போக்கெங்கும் பூத்து பொலிந்தை மிளிரட்டும், மாற்றத்தக்க மடமைகளை மாற்றி வெற்றி ஆளட்டும், தூற்றி பேசும் போக்கெல்லாம் துளியும் இல்லாதொழியட்டும். என்றும் இனிய ஏற்றங்கள் ஏற்றம் பெற்று பெருகட்டும், குன்றா குரலின் சிறப்பெல்லாம் குமுகம் போற்ற பரவட்டும், அன்பு அமைதி வழியொன்றே அகிலம் தன்னை ஆளட்டும், என்றும் புதுமை எண்ணங்கள் இனிதே இனிதே பூக்கட்டும், என்றும் புதுமை எண்ணங்கள் இனிதே இனிதே பூக்கட்டும். மாணவர்களே, துறை மூர்த்தி அவர்கள் எழுதிய புதுமை பூக்கட்டும் என்ற பாடல் பகுதியை தான் ஆசிரியரே உங்களுக்காக பாடினேன். நீங்களும் இந்த பாடலை மெட்டமைத்து பாட வேண்டும். மிகவும் எளிமையாக புரியக்கூடிய ஒரு பாடல் தான் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படித்தானே? மிகவும் எளிமையாக புரியக்கூடிய பாடல், அதாவது புதுமையான எண்ணங்கள் பூக்கட்டும், புதிய புதிய நற்செயல்கள் நடக்கட்டும், மடமைகள் எல்லாம் முட்டாள்தனமான மடமைகள் எல்லாம் அழிந்து ஓடட்டும், அகிலம் முழுவதும் உலகம் முழுவதும் அமைதி என்ற ஒன்று நிலவட்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி மிகவும் அருமையாக எளிமையாக புரியக்கூடிய ஒரு பாடல் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் பகுதியை நன்றாக வாசித்து நீங்கள் அதற்கு ஒரு மெட்டமைத்து பாட வேண்டும். பாடி உங்களுடைய ஆசிரியருக்கு அதை காண்பிக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய முதல் செயல்பாடு. என்றால் இந்த பாடல் பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது இந்த பாடல் பகுதியில் உங்களுக்கு பிடித்த வரிகள் எது, உங்களை மிகவும் கவர்ந்த வரிகள் எது என்றும் நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். மேலும் இந்த பாடப்பகுதியை அல்லது இந்த பாடலை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு சில சொற்களுக்கு உங்களுக்கு பொருள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவற்றிற்கான பொருளையும் ஆசிரியர் கூறுகிறேன். உங்களுடைய குறிப்பேட்டில் அவற்றை எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். என்னென்ன சொற்கள் என்று பார்ப்போமா? உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். மாளட்டும், அழியட்டும், ஆக்கங்கள் நற்செயல்கள், மிளிரட்டும் ஒளி வீசட்டும், மடமை முட்டாள்தனம், தூற்றி இழிவுபடுத்தி, குமுகம் உலகம், பொலிவு புத்துணர்வு, அகிலம் உலகம்.
மாணவர்கள் கவனித்தீர்களா? இந்த சொற்களை இந்த சொற்கள் அந்த பாடலில் வந்துள்ளன. இவற்றிற்கான பொருள் தெரிந்தால் உங்களுக்கு வாசிப்பதற்கும் மெட்டமைத்து பாடுவதற்கும் மிகவும் எளிமையாக இருக்கும். இந்த செயல்பாடுகளையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அன்பான குழந்தைகளே, என்றால் நாம் இன்று இரண்டு துணை அலகுகளை படித்தோம். அலகு நான்கில் உள்ள நண்பனே நண்பனே என்ற கதையை வாசித்தோம். அதனுடைய செயல்பாடுகளை பார்த்தோம். துரைமூர்த்தி அவர்கள் எழுதிய புதுமை பூக்கட்டும் என்ற பாடலையும் வாசித்து அதனுடைய செயல்பாடுகளையும் படித்தோம். என்றால் அடுத்ததாக கைகள் எதற்கு கண்மணியே என்ற தலைப்பின் கீழ் ஒரு பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் என்னென்று பார்ப்போமானா? அனைவரும் கவனமாக உங்களுடைய புத்தகத்தை எடுத்து பாருங்கள். கைகள் எதற்கு கண்மணியே என்ற தலைப்பின் கீழ் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அது யாரை பற்றி என்றது. என்றால் நான் அந்த பகுதியில் வரக்கூடியதை உங்களுக்கு சுருக்கமாக கூறுகிறேன். நீங்கள் பின்னர் பாடப்புத்தகத்தை வாசித்து அதை படிக்க வேண்டும். ரேகா என்ற ஒரு பெண்மணி, அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, அவர்கள் வேண்டாத தெய்வங்கள் இல்லை, செய்யாத பூஜைகள் இல்லை, போகாத கோயில்கள் இல்லை. இறுதியில் அவர்களுக்கு கோட்டயம் மருத்துவக் கல்லூரியில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை கண்டு அந்த தாய் கதறி அழுகிறாள். அவர்கள் அழுத அழுகை அந்த சுவர்களுக்கே கேட்டிருக்கும் அளவிற்கு அந்த குழந்தையை பார்த்து அழுகிறாள். என்னென்று பார்த்தால் கைகள் இல்லாமல் முழு வளர்ச்சியடையாத நிலையில் கால்கள் மட்டுமே உடைய ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையை பார்த்து அவர் கதறி அழுகிறார். பிறந்து 28வது நாளன்று அவளுடைய தாத்தா அவளை கண்மணி என்று அழைத்து இவளை நாம் எப்படியாவது வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். கண்மணி வளர்த்து வளர்ந்து அந்த கிராமத்தினுடைய பொன்மணியாக மாறுகிறார். அவள் வளர்ந்தவுடன் அவளை பள்ளியில் சேர்க்க வேண்டும். நிறைய பள்ளிகளில் அவளுடைய குறைகளை எடுத்து கூறி இவளை பள்ளியில் சேர்க்க முடியாது என்று ஒதுக்கி விடுகிறார்கள். ஒரு பள்ளியில் மட்டும் அவளை சேர்த்துக் கொள்கிறார்கள். இரு கைகள் இல்லை என்றாலும் நாங்கள் உனக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் அவளுடைய திறமைகளை கண்டு அவளுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுக்கிறார். கைகள் இல்லை என்றாலும் அவள் எழுதக்கூடிய எழுத்துக்களும் அவள் வரையக்கூடிய ஓவியங்களும் மிகவும் சிறப்பானதாகவும் ஆசிரியர்களையே ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கக்கூடிய அளவிற்கு அவளுடைய ஓவியங்கள் அவளுடைய கையெழுத்து மிகவும் அழகாக மாறுகிறது. அவள் நிறைய ஓவியங்களையும் வரைந்து தன்னுடைய திறமையை, அதாவது அவள் கை இல்லை என்றாலும் காலால் நிறைய ஓவியங்களை வரைகிறாள். அதுபோல அவளுக்கு ஒரு 5 வயது இருக்கும்போது அவள் சங்கீதம் படிக்க தொடங்குகிறாள். சங்கீதத்தின் மேல் ஆர்வம் கொண்டல்ல அவள் படிப்பது, சும்மா அவள் படிக்கலாம் என்று போகும்போது அதில் ஆர்வம் ஏற்பட்டு அவள் நன்றாக அதை படிக்கிறாள். அப்படி அவள் படித்து 60க்கும் மேற்பட்ட கச்சேரிகளில் மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்திருக்கிறாள். மாநில அளவில் அவளுக்கு போட்டியிட முடியவில்லை என்றாலும் மாவட்ட அளவில் அவளுடைய திறமைகள் கைத்தாளம் போடாத நபர்களே இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு அவள் கல்யாணி ராகத்தில் பாட்டு பாடுவதில் மிகவும் பிரசித்தி பெறுகிறாள். அவளுடைய பெயர்தான் வீணா சந்திரன். கைகள் இல்லை என்றாலும் என்னுடைய கால்களால் நான் பல ஓவியங்களை என்னால் தீட்ட முடியும் என்று தன்னம்பிக்கையோடு அவள் எந்தவித பயிற்சியும் மேற்கொள்ளாமல் அதை செய்கிறாள் என்பதுதான் அதில் ஆச்சரியம். தற்போது அவள் ராஜா ரவிவர்மாவினுடைய ஓவிய பயிற்சி நிலையத்தில் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களிடம் அவள் முறையாக பயிற்சியை மேற்கொள்கிறாள். அதுபோல நம்முடைய இந்த கண்மணி வாசிப்பதிலும் மிக ஆர்வமுடையவள். தன் வரலாறு புத்தகங்களை வாசிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாள். அவளுடைய கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கிறது. கைகள் இல்லை என்றாலும் கால்களை வைத்து அவள் வீட்டில் இருந்தபடியே கீபோர்டு வாசிக்கிறாள். இவ்வாறு தன்னுடைய குறையை அவள் மனதில் கொள்ளாமல் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறாள் என்பதே இந்த பாடப்பகுதியினுடைய ஒரு சுருக்கம். நீங்கள் பாடப்பகுதியை முழுவதுமாக வாசிக்கும் போது உங்களுக்கு
வீணாச்சந்திரனை பற்றி மிகவும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பாடப்பகுதியை நன்றாக வாசித்து படிக்க வேண்டும். நாம் நமக்கு எந்தவித குறைகள் இல்லை என்றாலும் நாம் படிப்பதற்கும் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்பதற்கும் பெரியோர்கள் கூறுவதை கேட்பதற்கும் நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. நாம் அதை செய்வதற்கு தயங்குகிறோம் என்றால் இத்தனை குறைகளுடன் பிறந்த இவள் சாதனை பெண்மணியாக சேரில் முளைத்த செந்தாமரை போல் முட்டை போல் மிகவும் சிறந்து விளங்குகிறாள். இவரை பற்றி கூறும்போது அவளுடைய ஆசிரியரான பிந்துவிற்கு 1000 நாவுகள் என்று கூறலாம். அவளுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். மாணவர்களே, நீங்கள் இந்த பாடப்பகுதியை கைகள் எதற்கு கண்மணியே என்ற பாடப்பகுதியை வாசித்த பிறகு நான் ஒரு சில கேள்விகளை தருகிறேன். அந்த கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். கேள்வியை ஆசிரியர் தருகிறேன், நீங்கள் உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். பாடப்பகுதியை வாசித்தால் மட்டுமே இதனுடைய விடைகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கண்மணியின் தாத்தா பெயர், கண்மணியின் ஆசிரியை, கண்மணியினுடைய சங்கீத குரு, கண்மணியினுடைய அம்மாவின் பெயர். மாணவர்களே, நீங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடிக்க வேண்டும். பாடப்பகுதியை வாசித்தால் மட்டுமே உங்களால் அந்த விடைகளை கண்டுபிடிக்க முடியும். என்றால் உங்களுடைய பாடப்பகுதியில் இதனை தொடர்ந்துள்ள செயல்பாடுகளை பார்ப்போம். முதல் செயல்பாடாக உடல் ஊனமுற்ற கண்மணி வாழ்வில் எவ்வாறெல்லாம் முன்னேற்றம் அடைந்தாள், உடல் ஊனமுற்ற கண்மணி வாழ்வில் எவ்வாறெல்லாம் முன்னேற்றம் அடைந்தாள், உடல் ஊனமுற்ற கண்மணி எவ்வாறெல்லாம் தன்னுடைய ஊனத்தை மறைத்து கொண்டு எவ்வாறெல்லாம் எந்த துறையிலெல்லாம் அவள் சிறந்து விளங்கினாள் என்பதை எடுத்து எழுத வேண்டும். இரண்டாவது செயல்பாடாக இதை போல கண்மணி போல ஊனமுற்ற குழந்தைகளுக்கு நம்மால் என்ன உதவிகளை எல்லாம் செய்ய முடியும் என்று நீங்கள் எழுத வேண்டும். நம்மால் அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்து கொடுக்க முடியும் என்பதை ஒரு பட்டியலாக எழுத வேண்டும். மூன்றாவது செயல்பாடு கண்மணியின் வாழ்விலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் யாவை. கண்மணியுடைய வாழ்க்கை வரலாறை நாம் வாசித்து பார்த்தோம். அதில் நாம் கடைபிடிக்கக்கூடிய நாம் அவளை பார்த்து எதையெல்லாம் கடைபிடிக்க முடியும் என்று நீங்கள் என்னென்ன நற்பண்புகள் அவளிடமிருந்து நாம் பெற முடியும் என்பதை எடுத்து எழுத வேண்டும். நான்காவதாக ஒரு செயல்பாடும் உள்ளது. அது என்ன செயல்பாடு என்று பார்ப்போமா? ஒளி மிகுந்த வாழ்விற்கு ஊனம் ஒரு தடை என்று என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்த தேவையான குறிப்புகளை உள்ளடக்கி கட்டுரை தயாரியுங்கள். ஒளி மிகுந்த வாழ்விற்கு ஊனம் ஒரு தடை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை நீங்கள் எழுத வேண்டும். இங்கே கொடுத்திருப்பது போல நீங்கள் ஒளி மிகுந்த வாழ்விற்கு நாம் முன்னேறி செல்வதற்கு நமக்கு எந்த தடையும் கிடையாது, அதில் ஊனம் ஒரு தடையே கிடையாது. முயற்சி இருந்தால், நமக்கு நம்பிக்கை இருந்தால், நமக்கு அந்த மன தைரியம் இருந்தால் கண்டிப்பாக நாம் எதையும் எட்டலாம். அவள் பிறந்த உடனே அவளது அம்மா அவளை கண்டு கதறி அழுதாள். ஆனால் இன்று அவள் ஒரு சாதனை பெண்மணியாக உயர்ந்து நிற்கிறாள். இது கண்மணியினுடைய மன தைரியத்தினால் கிடைத்தது அவளுக்கு என்ற தலைப்பில் நீங்கள் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். கட்டுரை எழுதுவதற்கு முன்னால் நீங்கள் ஒரு சில கருத்துக்களை மனதில் கொள்ள வேண்டும். ஒரு கட்டுரை எப்படி அமைய வேண்டும், அதற்கு எவ்வாறெல்லாம் தலைப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆசிரியர் கூறுகிறேன், நீங்கள் அதை குறித்து எடுத்துக்கொண்டு ஒரு கட்டுரை எழுத வேண்டும். ஒரு கட்டுரையின் அமைப்பு முன்னுரை எழுத வேண்டும். நாம் எதை பற்றி எழுதுகிறோமோ அதை பற்றி ஒரு முன்னுரை எழுத வேண்டும். நல்ல ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும். தலைப்பிற்கேற்ற கருத்துக்களை திரட்டி எழுத வேண்டும். இதுபோல ஊனமுற்ற மனிதர்களினுடைய வாழ்க்கை வரலாறை அவர்களை பற்றிய கருத்துக்களையும் இதில் உள்ளடக்கி எழுதலாம். அந்த கருத்துக்களுக்கேற்ற சான்றுகள், அவர்கள் எவ்வாறெல்லாம்
முன்னேற்றமடைந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு சில கருத்துக்களையும் அதில் உட்படுத்த வேண்டும். மேற்கோள்கள் பழமொழிகள் பயன்படுத்துதல். அதில் பழமொழிகள் மேற்கோள்கள் இவற்றை பயன்படுத்த வேண்டும். பத்தி பிரித்து எழுதுதல், அதாவது மொத்தமாக ஒரே பத்தியாக எழுதாமல் அதை பிரித்து பிரித்து நீங்கள் எழுத வேண்டும் என்றால் மட்டுமே வாசிக்கும் போது அது நமக்கு நன்றாக புரியும். என்றால் மாணவர்களே, நாம் இன்று தமிழ் இயற்றி பாடப்புத்தகத்தில் அலகு 4 சின்னஞ்சிறு மலர்கள் என்ற தலைப்பில் நண்பனே நண்பனே என்ற பாடப்பகுதியை படித்தோம். புதுமை பூக்கட்டும் என்ற பாடலை வாசித்தோம். கைகள் எதற்கு கண்மணியே என்ற மிகவும் சிறப்பான ஒரு பாடத்தையும் நாம் படித்தோம். இதனுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரையிலும் நீங்கள் இந்த செயற்பாடுகள் அனைத்தையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். நன்றி.